சென்னையில் நடைபெற்ற வாரிசு இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜயை நெருங்கி கைகுலுக்க முயன்றதாக கூறப்படும் ரசிகர் ஒருவரை பாதுகாப்புக்காக வந்திருந்த பவுன்சர்கள் கொடூரமாக தாக்கி தரதரவன இழுத்துச் செல்லும் வெளியே தள்ளும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களுடன் நிகராஜ் செய்தியாளர் சிவபிரகாஷ் அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவபிரகாஷ், இந்த வீடியோ குறித்து விவாதம். வணக்கம். நேரு உள்விளையாட்டு அரங்கில் வாரிசு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவானது நேற்று நடைபெற்றது. இந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் கலந்து கொண்ட போது அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவரது ரசிகர்கள் அவ்வப்போது விஜயை நோக்கி ஓடிய வண்ணமாக இருந்தனர். இந்த நிலையில் அவரை சுற்றி போலீஸ் மற்றும் பவுன்சர்கள் என இரு தரப்பினரும் அப்பாதுகாப்புக்கு குவிக்கப்பட்டிருந்த நிலையும் கூட இவர்களை எல்லாம் தாண்டி அந்த ஸ்டேடியத்தில் பாடல் ஒளிபரப்புவதற்காக விளக்கு அணைக்கப்பட்ட போது விஜயின் ரசிகர்கள் அவரை நோக்கி ஓடி அவரிடம் சென்று அவரை தொட்டு விட முயன்றனர். அப்படி தொட்டுவிட்ட பிறகு அவர்கள் தங்களது பாதுகாப்பை மீறி வந்து விட்டார்கள் என்ற காரணத்திற்காக விஜயின் ரசிகரை விஜயின் கண் முன்னால் அந்த பவுன்சர்கள் அடித்து இழுத்து செல்லப்படும் காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று இசை வெளியீட்டு விழாவை பொறுத்தவரையிலும் அங்கு விஜய் வந்திருந்தாலும் அவர் ரசிகர்களை பார்த்திருந்தாலும் மேடையில் குட்டி ஸ்டோரிகளை சொல்லி இருந்தாலும் கூட அவர் எந்த ஒரு ரசிகருடனும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கவோ அவர்களுக்கு நெருக்கமாகவோ வருவதற்கு இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாகவே விஜயின் ரசிகர்கள் அந்த பாதுகாப்பு வளையங்களை மீறி அவருக்கு நெருக்கமாக செல்ல முயன்றனர். அப்படி சென்றவர்களை அங்கிருந்த பவுன்சர்கள் அடித்து இழுத்து செல்லக்கூடிய காட்சியும் அவர்கள் எதிர்த்து திரும்ப போராடும் போது அவர்கள் நான்கு பேராக சேர்ந்து கொண்டு ஒரே ஒரு விஜய் ரசிகரை அடித்து இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வழக்கமாக இது போல மற்ற நடிகர்களின் இசை வெளியீட்டு விழாக்கள் நடைபெறும் போது அங்கு அவர்கள் வந்து அவரது ரசிகர் செல்லும் போதும் சரி உள்ளே வரும்போதும் அவரது ரசிகர்களுடன் சேர்ந்து செல்ஃபி எடுப்பது ஆகியவை வழக்கமாக இருந்தது. ஆனால் விஜயை பொறுத்தவரையிலும் அவரை நெருங்க எந்த ஒரு ரசிகருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் எப்படியாவது விஜய் அவர்களிடம் சென்றுவிட வேண்டும். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கழித்து மீண்டும் பொது வெளியில் பார்க்கக்கூடிய தனக்கு பிடித்தமான நெருக்கமான தனது மனத்துக்கு பிடித்த ஒரு நடிகரை சந்திக்க வேண்டும், அவரை தொட்டுவிட வேண்டும், அவருடன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து சென்று கொண்டிருந்த அவரது ரசிகர்களை இது போல அடித்து இழுத்துச் செல்லக்கூடிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் கண்டனங்களை பெற்று வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.